நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய இந்த நவீன உலகில் இரண்டு அடிப்படை பாடங்களானது முக்கிய இடம்பெற்று விளங்குகிறது. அவையாவன ஒன்று கணிதம், மற்றொன்று அறிவியலாகும். சிலருக்கு கணிதமானது பிடிக்கலாம் அல்லது பிடிக்காமல் போகலாம். அதேபோன்று சிலருக்கு அறிவியலானது பிடிக்கலாம் அல்லது பிடிக்காமல் போகலாம். ஆனால் இவை இரண்டும் இல்லையென்றால் இன்றைய உலகமானது சாதாரணமாக இயங்காது. உங்களுக்கு தெரிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களில் 10 பேர்களை சொல்லுங்கள் என்றால் அனைவரின் விடையிலும் நிச்சயம் கலீலியோ கலிலியின் பெயரானது இடம்பெற்றிருக்கும். அத்தகைய இந்த கலீலியோ கலிலி தனது முழு வாழ்வையும் இந்த அறிவியலுக்காகவே அர்ப்பணித்துள்ளார். அவர் தத்துவ மேதை அரிஸ்டாட்டிலின் ஒரு கருத்தினை தவறென நிரூபித்துள்ளார். அது என்ன கருத்து என்பதனை அறிவியல் ஆச்சரியம் என்னும் இந்த பதிவின் வாயிலாக நாம் பார்ப்போம். நேயர்களே, இதுபோன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். 18 நூற்றாண்டில் இங்கிலாந்தில் தோன்றிய தொழிற்புரட்சிக்கு பின்னர் மேற்கத்திய நாடுகளில் அரசியல், தொழிற்சாலை, வர்த்தகம் மற்றும் பொருளாதார வாழ்வினில் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த தொழிற்புரட்சி என்னும் சொல்லை முதன் முதலில் பிளாங்கு என்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளரால் உருவாக்கப்பட்டதாகும். இதன் பின்னர் தொழிற்புரட்சியில் ஒரு மாற்றமானது ஏற்பட்டு பல கண்டுபிடிப்புகளானது கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது உலகமானது உள்ளங்கை அளவிற்கு சுருங்கிவிட்டது. இவ்வாறு புரட்சிகளானது தொழிலில் ஏற்பட முக்கிய காரணமாக விளங்கியது அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளே ஆகும். அத்தகைய அறிவியலின்றி இத்தகைய புரட்சிகளானது ஏற்பட்டு விடாது. சரி, நாம் இன்றைக்கான பதிவிற்கு வருவோம். அறிவியலின் கண்டுபிடிப்புகள் அனைத்திற்கும் முக்கிய காரணமானது ஏன், எதற்கு, எப்படி என்ற அடிப்படை கேள்வியை காரணமாக விளங்குகிறது. கேள்விகள் மட்டும் இல்லாவிட்டால் இன்றைய உலகமானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தேங்கி நின்றிருக்கும். ஒரு சிறிய குண்டூசி முதல் செயற்கைக்கோள்கள் வரை அனைத்தும் அறிவியல் அறிஞர்களின் கேள்வியினால் உண்டான விடையே ஆகும். அவ்வாறு இந்த அறிவியலுக்காக தன் வாழ்வினையை அர்ப்பணித்தவர் தான் கலீலியோ கலிலி. 16 நூற்றாண்டைச் சேர்ந்த மாபெரும் அறிவியல் அறிஞர் தான் இந்த இத்தாலியைச் சேர்ந்த கலீலியோ கலிலி. பல துறைகளில் இவர் சிறப்பு பெற்று விளங்க முக்கிய காரணமானது வேறொன்றுமில்லை, அவர் தான் கண்ட அனைத்து நிகழ்வுகளையும் அப்படியே நம்பிவிடாமல் அது ஏன் அவ்வாறு உள்ளது, அப்படி இல்லாவிட்டால் என்னவாகும் என பலவாறு யோசித்த காரணத்தினால் மிகப்பெரிய அறிஞராக உருமாற முடிந்தது. இவருக்கு முன்பிருந்த அறிஞர்களின் தொகுப்புகளை விருப்பத்துடன் இவர் கற்றுக்கொண்டாலும் அவற்றை அப்படியே இவர் ஏற்கவில்லை. அந்த அறிஞர்கள் ஏன் எதற்காக இவ்வாறு தெரிவித்துள்ளனர் என தனக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டு முடிவில் அதற்கான விடையை இவராகவே அறிந்து அதன்படி ஒப்புக்கொள்ளுவார். இவற்றில் ஏதேனும் தவறினை கண்டறிந்துவிட்டால் அதை ஏற்க மறுத்து எதிர்த்தும் நிற்பார். அவர் இருந்த காலகட்டத்தில் அத்தகைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பினை தெரிவித்தால் அப்போதைய மதவாதிகளால் கடுமையான தண்டனையை வழங்குவர். அவ்வாறே கலீலியோவும் இத்தகைய கொடியரால் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறார். கலீலியோவானவர் வாழ்ந்த காலத்தில் கிமு 4 நூற்றாண்டினைச் சேர்ந்த தத்துவ மேதையான அரிஸ்டாட்டிலின் அறிவியல் கருத்துக்கள் அனைத்தும் மக்களால் மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொண்ட காலகட்டமாகும். அப்படி அரிஸ்டாட்டிலின் கருத்துக்களை எதிர்த்து குரல் கொடுத்தால் குரல் கொடுப்பவர் நிச்சயம் தண்டிக்கப்படுவர். அத்தகைய நிலையில் அரிஸ்டாட்டிலின் பொருட்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையினை பற்றிய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கலீலியோ கலிலி மறுக்க செய்தார். அதன்படி தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் விளக்கமானது இரண்டு சமமற்ற பொருட்களை சமதூர உயரத்திலிருந்து கீழே போட்டால் எடை அதிகமான பொருளானது முதலில் தரைப்பகுதியினை வந்தடையும் என இருந்தது. அதாவது ஒரு கல்லையும் ஒரு காகித உருண்டையும் எடுத்துக்கொள்வோம். இந்த இரண்டு பொருட்களையும் ஒரே நேரத்தில் கீழே போட்டால் இவற்றில் எடை அதிகமாக உள்ள கல்லானது முதலில் தரையில் விழும் என அரிஸ்டாட்டில் தெரிவித்திருந்தார். அரிஸ்டாட்டிலின் இந்த கருத்தினை வழக்கம்போல் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். பல நூற்றாண்டுகளாக யாரும் இந்த கருத்திற்கு எதிராக செயல்படவில்லை. ஆனால் கலீலியோ கலிலி இந்த கருத்திற்கு உடன்படவில்லை. எந்த பொருட்களாக இருந்தாலும் கீழே விழும்போது அதன் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையானது மாறுபட வாய்ப்பில்லை. எனவே இந்த இரண்டு பொருட்களும் ஒரே நேரத்தில் தான் நிலத்தை அடைய வேண்டும் என கலீலியோ கலிலி கூறியதும் மக்கள் அனைவரும் அவரது இந்த கருத்திற்கு எதிர்ப்பினை தெரிவிக்க ஆரம்பித்தனர். தத்துவ மேதையான அரிஸ்டாட்டில் எவ்வளவு பெரிய புத்திசாலி, அவருடைய கருத்தை எதிர்த்து நிற்கும் இவன் ஒரு பித்தனாக இருப்பான் என தங்களுக்குள்ளாகவே தெரிவித்துக் கொண்டனர். எனினும் தன்னுடைய எண்ணத்திலிருந்து கொஞ்சமும் பின்விளங்காத இவர் அரிஸ்டாட்டிலின் கருத்தினை பொய்ப்பிக்க பைசாநகர கோபுரத்திற்கே புறப்பட்டார். கிவி 1589 இந்த கோபுரத்தின் உயரத்தில் ஏறி நின்றார். அவரது கையில் இரண்டு வெவ்வேறான எடை கொண்ட குண்டுகளானது இருந்தது. கனமான இரும்பு குண்டு ஒன்றும் எடை குறைந்த மரக்குண்டு ஒன்றுமாக இருந்தது. இவரது இந்த பரிசோதனை பார்க்க மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டனர். கலீலியோவிற்கு எதிராக கோஷம் எழுப்பினர். பைசா நகரத்தின் உச்சியில் நின்ற கலீலியோ அங்கிருந்து ஒரே நேரத்தில் இந்த இரண்டு பொருட்களையும் கீழே போட்டார். அவையிரண்டும் உடனே கீழே விழ ஆரம்பித்தது. முடிவில் அந்த இரண்டு பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை வந்தடைந்ததைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் திகைத்தனர். அதனைத் தொடர்ந்து கலீலியோ கலிலி கீழே விழும் பொருட்கள் அனைத்தின் மீதும் செயல்படும் புவியீர்ப்பு விசையானது ஒன்றாகவே இருக்கும், அந்த பொருட்களின் மீது செயல்படும் முடுக்கமானது சமமாகவே இருக்கும் என்று கலீலியோ கலிலி தெரிவித்திருந்தார். இவ்வாறாக தத்துவ மேதை அரிஸ்டாட்டின் கருத்தினை கலீலியோ கலிலியானவர் தவறென நிரூபித்தார். ஆனால் இவரது இந்த விளக்கத்தை அப்போது இத்தாலியின் அரசியல் மற்றும் மதக்காரணங்களால் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். சரி, அதே சமயம் ஒரு இறக்கையோ அல்லது காகிதத்தையும் மற்றும் ஒரு இரும்பு குண்டையும் சம உயரத்தில் இருந்து கீழே போட்டால் இதே முடிவானது எவ்வாறாக அமையும் என அனைவரும் சந்தேகிக்கின்றீர்களா நண்பர்களே? உங்களின் இந்த சந்தேகமானது நியாயமானதே ஆகும். அதுதான் அறிவியலின் அடிப்படை. சரி, இதன் முடிவிற்கு வருவோம். இந்த இருப்பொருட்களில் முதலில் அந்த இரும்பு குண்டானதுதான் முதலில் விழும். ஆனால் இதில் ஒரு சூட்சமமானது இருக்கிறது. ஏனெனில் இரண்டு பொருட்களின் அடர்த்தியும் வேறுபட்டது. அவை மேலே இருந்து கீழே விழுகையில் அவற்றை தடுக்கும் காற்று மற்றும் காற்றினால் ஏற்படும் உராய்வு போன்றவற்றால் அவை இந்த பொருட்களின் வேகத்தை தடுத்து விடுகிறது. இதனால் அடர்த்தி அதிகமாக உள்ள இரும்பானது எளிதாக காற்றை தள்ளி வேகமாக முதலில் தரைக்கு வந்துவிடும். இறகானது மெதுவாக காற்றில் தவழ்ந்து வந்துவிடும்.
இரும்பு குண்டு மற்றும் இறகு ஆகிய இரண்டிலும் செயல்படுத்தும் புவியீர்ப்பு விசையானது ஒன்றுதான். ஆனால் காற்று அதன் மீது ஏற்படுத்தும் தடையால் இந்த இரண்டை பொருட்களையும் வேறுவேறு விசையில் இயக்குகிறது. எனவே அந்த காற்று இல்லாத வெற்றிடத்தில் இதே சோதனையை செய்தால் முடிவானது நிச்சயம் கலிலியோ சொன்னது போலவே தான் இருக்கும். இதனை கலிலியோ விளக்கினாலும் அப்போது இருந்த தொழில்நுட்பத்தால் இதனை நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் தற்போது இந்த ஆய்வானது வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதாவது காற்று இல்லாத வெற்றிடத்தில் இரு சமமற்ற பொருட்களை ஒரே நேரத்தில் கீழே போட்டால் அவை இரண்டும் ஒரே நேரத்தில் நிலத்தினை வந்தடையும் என்பதே கலிலியோவின் கருத்தாகும். எண்ணனையர்களே, இதுபோன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.